வணக்கம். கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகளுக்காக ராஜ்குமார். புதுவையின் பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். 15 கிலோ கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி வந்தவர்களை போலீசார் கைது. அச்சுறுத்திய விஷ குலவிகளை தீயணைப்பு வீரர்கள் தீயிட்டு அழித்தனர். ஜிக்மர் தினக்கூலி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரயில் மூலம் ₹8 லட்சம் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரை புதுச்சேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மடுகரை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அன்பு மற்றும் சந்திரு ஆகிய இருவரும் பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் பிடிபட்ட இருவருக்கும் தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தின் வளவனூர் பகுதியைச் சார்ந்த பாலாஜி மற்றும் தமிழ் ஆகிய இருவரும் கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்திய பொழுது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து மொத்தமாக கஞ்சா சப்ளை செய்வது தெரிய வந்தது. இதனையடுத்து நேற்று புவனேஸ்வரியில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் கடத்தி வந்த கஞ்சா ₹8 லட்சம் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து கஞ்சாவை கடத்தி வந்த ஆந்திர மாநில விசாகப்பட்டினம் பகுதியை சார்ந்த ஹரிஹாலா வாசு மற்றும் அல்லா பாஸ்கர சுவாமியை கைது செய்து அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஸோ இந்த மாதம் 9th செப்டம்பர் மடுக்கரையில் ஏரியா ரவுண்ட்ஸ் போகும்போது ஏரியா செக்கிங் பண்ணிடுவாங்க நம்ம ANTF ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் பாண்டிச்சேரியில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மடுக்கரையில் 2 பேர் அன்பு இன்னொரு ஆள் செந்திரு அவங்க 2 பேரும் வந்துட்டு இங்கே சின்ன சில ஸ்மால் பாக்கெட்ஸ் கஞ்சா. பிரான்ஸ் நாட்டவர் சொத்துக்கள் அபகரிப்பு, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுக்க கோரி பிரான்சில் போராட்டம் நடத்தப்பட்டது. இது நாட்டுக்கே தலைக்குனிவு என்று புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்தார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரியில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது தொடர்பாக பிரான்சில் போராட்டம் நடத்தப்பட்டது. இது புதுவைக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே பெரும் தலைக்குனிவு ஏற்படுத்தியுள்ளது. ரங்கசாமி பதவிக்கு வரும்போது எல்லாம் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்களின் சொத்து அபகரிக்கப்படுகின்றன. புதுவையில் கஞ்சா விற்பனை ரவுடிகள் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநரே கூறியிருக்கிறார். புதுவை அரசு நிர்வாகம் சம்பித்துள்ளது என நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வாரம் பிரெஞ்சு தேசத்தில் உள்ள இந்தியாவினுடைய தூதரகத்தின் முன்பாக ஆயிரக்கணக்கான பேர் கூடி புதுச்சேரி மாநில அரசு இந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய நிலங்கள் வீடுகள் புதுச்சேரி மாநிலத்தில் போலி பத்திரம் தயாரித்து அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தவில்லை, எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று பிரான்ஸ் நாட்டிலே போராட்டம் நடத்துகிறார்கள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ்பி சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் அண்ணா திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை AFT ஆலையில் பொதுமக்களை அச்சுறுத்திய விஷ குலைவிகளை தீயணைப்பு வீரர்கள் தீயிட்டு அழித்தனர். புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது AFT ஆலை. பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த இந்த ஆலையில் விஷக்குலவிகள் கூடு கட்டி உள்ளது. இதில் இருந்த சில விஷக்குலவிகள் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்றுள்ளது. மேலும் சாலையில் சென்ற சிலரை தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் இன்று மாலை AFT ஆலை பகுதியில் இருந்த விஷக்குலவிகள் கூண்டை தீயிட்டு கொளித்தனர். 50க்கும் மேற்பட்ட விஷக்குலவிகளை தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி அழித்தனர். அலகட்டா
புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை தினக்கூலி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். சம வேலைக்கு சம ஊதியம், அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஜிக்மர் தினக்கூலி ஊழியர்கள் நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனையடுத்து நாளை முதல் பணிக்கு திரும்ப உள்ளதாக தொழிலாளர்கள் சங்கம் தகவல். மத்திய அரசின் நிறுவனமான ஜிக்மர் மருத்துவமனையில் 500 மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் நிர்வாக அலுவலகம் முன் கடந்த 3 ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் 18,000 மற்றும் அகவிலைப்படி 6,000 என 24,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும், அடையாள அட்டை பஞ்சப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 போராட்டம் நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் மகளிர் என 500 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் துப்புரவு பணி உட்பட அன்றாட பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி இன்று மாலை ஜிப்மர் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு ஏற்பட போராட்டம் இன்று மாலை 5 வாபஸானது. பின்னர் தொழிலாளர்கள் மத்தியில் பேசிய ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி, ஜிப்மரின் ஒரு அங்கமாக ஊரில் இருக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நிர்வாகத்துடன் நடந்த பேச்சுவார்த்தையில் சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. இபிஎஃப் ரசீதி, சம்பள ரசீதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஒப்புக்கொண்டனர். தற்பொழுது போராட்டம் சுமூகமான முடிவுக்கு வந்துள்ளது. தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வதற்கான வழக்கு நிலுவையில் உள்ளன. அது முடிந்தவுடன் பணி நிரந்தரம் செய்யப்படும், தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை செய்து தரப்படும் என எம்பி செல்வ கணபதி தெரிவித்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதனால உங்களை பார்த்தா எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை, சில கோரிக்கைகளை இப்போ வந்து அவங்க டைரக்டர் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது சில இபிஎஃப் கட்டுறது வந்து அவங்களுடைய ஏஜென்சிஸ், அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் தனி வித்தியாசம் இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் இபிஎஃப். அதனால அட்மின் தான் உங்களுக்கு மேல் கூப்பிடுவாங்க, அவுட் சோர்சிங் சொல்ல மாட்டாங்க. அட்மின் 5 அதில் உங்களை சேர்த்துட்டாங்க. ஆனால் இன்றே கொஞ்சம் பணிவோட பணிஞ்சனோட நம்ம இன்னும் இருங்க, நமக்கு தான் நம்ம நல்ல என்ன உங்களுக்கு சந்தேகம் பூவம் அரசு பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சர் சந்திர பிரியங்கா திறந்து வைத்தார். காரைக்காலை அடுத்துள்ள பூவம் அரசு தொடக்கப் பள்ளியில் தனியார் தொழிற்சாலை பங்களிப்புடன் ரூபாய் 13 செலவில் ஸ்மார்ட் மற்றும் கணினி வகுப்பறைகள் வசதி புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகுப்பறைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இப்பள்ளியில் சிறப்பு அம்சமாக கணினி வழி கல்வி, இ கனெக்ட் மூலம் கற்றல், கற்பித்தல் மற்றும் நூலக வசதி உள்ளது. நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ராஜசேகரன், வட்ட ஆய்வாளர் பொன் சவுந்தர் ராஜன், பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயராகவன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் சிம்பு நடித்த வெந்து தணிந்தது காடு திரைப்படம் வெளியானதையொட்டி புதுவையில் உள்ள அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பேனருக்கு பாலபிஷேகம் செய்து கொண்டாடினார்கள். நடிகர் சிம்பு நடித்து வெளியான வெந்து தணிந்தது காடு திரைப்படம் உலக அளவில் இன்று வெளியானது. இந்நிலையில் புதுவை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் காலை 5 முதல் காட்சி திரையிடப்பட்டது. இதனையொட்டி விடியற்காலை திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பேனருக்கு பாலபிஷேகம் மற்றும் மலர்தூவி நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பு அம்சங்கள், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிக்கல் கிளாஸஸ் மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, GNA, டிப்ளமா இன் எக்ஸ்ரே, டிப்ளமா இன் டயாலிசிஸ், டிப்ளமா இன் பிசியோதெரபி,
டிப்ளமா இன் ஆப்தோமாலஜி. அட்மிஷன் நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th பாஸ் பிளஸ் 2 பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் எனி டிகிரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 5 பயனாளிகளுக்கு இலவச முடி திருத்தும் உபகரணங்கள், 7 பயனாளிகளுக்கு இலவச தவில், 8 பயனாளிகளுக்கு இலவச இஸ்திரி பெட்டிகள் நேற்று மணவெளி தொகுதியில் அமைந்துள்ள புருஷோத்தமன் சமுதாய நலக்கூடத்தில் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் குமுதன், பன்னீர், கலைவாணன், குமரகுரு, சசி, செந்தில், அன்பு, சக்திவேல், மூர்த்தி, வெங்கடேசன், ரமேஷ், குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முத்தாலு வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முத்தாலு வெங்கடேசன் அவர்களின் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் டாக்டர் ஜவகர், ராமநாதன் ரெட்டியார், தங்கம் உள்ளிட்ட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தனது குடும்பத்துடன் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முத்தாலு வெங்கடேசன் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும், ஆளுயர மாலை அணிவித்தும், பூச்செண்டு கொடுத்தும், பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஜனநாயகத்தை குறைத்து மதிப்பிடுகின்றனர். மத்திய அரசின் மீது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தாக்கு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் பொழுது நாட்டின் வளமும் வாய்ப்புகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நாங்கள் கருதினோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆதார் அட்டை என பொதுமக்களின் நலனில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முதலீடு செய்தது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில் இருந்து மீண்டனர். அப்பொழுது எதிர்க்கட்சியாக செயல்பட்டவர்கள் இந்த திட்டங்களை எதிர்த்தனர். ஆனால் பெரும் தொற்று பரவல், பொருளாதார நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த திட்டங்கள் தான் பொதுமக்களின் உயிர்நாடியாக விளங்கின. கடந்த 8 ஆண்டுகளில் அதிகாரத்தை மட்டுமே மையமாக கொண்டு ஆட்சி நடைபெறுகிறது. ஜனநாயக மதிப்பீடுகளும் அதன் நிறுவனங்கள் குறைத்து மதிப்பிடுகின்றன. கடந்த 75 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்கள் ஏராளமான பங்களித்துள்ளனர். பெண்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் ஏராளம். இன்று கூட ஏராளமான பதிவின் பருவ மாணவிகள் படிப்பை இடையில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பெண்களின் குரலை ஒடுக்க, உரிமையை பறிக்கவும், ஆண்களை சார்ந்திருக்கவும் பெண்கள் சமூகத்தில் இரண்டாம் தரப்பினர் என போதிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட சில ஊடகத்தின் ஆதரவுடன் சமூகத்தில் பலவீனமானவர்கள், சிறுபான்மை இன மக்கள்,
பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. நாடாளுமன்றம் முறையாக செயல்பட அனுமதிப்பதில்லை. அதிருப்தி தெரிவிப்பவர்கள் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதுபோன்ற சுயநலங்களுக்கு எதிராக ஜனநாயகம் வெல்ல வேண்டுமானால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் நடைபெறும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் இன்று ஒருநாள் ஓய்வுக்கு பிறகு நாளை மீண்டும் தொடங்க உள்ளது. மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டும் நோக்கில் பாரத் ஜோடா யாத்ரா நடைப்பயணத்தை காங்கிரஸ் நடத்தி வருகிறது. அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நடைப்பயணத்தை முன்னின்று நடத்தி செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களை சந்தித்து வருகிறார். தமிழகத்தில் நடந்த நடைப்பயணம் தற்போது கேரளத்தில் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நடைப்பயணம் நேற்று இரவு சாத்தனூரில் பொதுக்கூட்டத்துடன் ஏழாவது நாள் பயணம் முடிக்கப்பட்டது. மொத்தம் 150 கிலோமீட்டர் கடந்துள்ள நிலையில் இன்று ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை காலை கொல்லம் மாவட்டத்தில் இருந்து ஒற்றுமை நடைப்பயணம் தொடங்கும் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 150 நாட்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை 3600 கிலோமீட்டர் நடைப்பயணம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 15 கிலோ கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி வந்தவர்களை போலீசார் கைது. அச்சுறுத்திய விஷ குலவிகளை தீயணைப்பு வீரர்கள் தீயிட்டு அழித்தனர். ஜிக்மர் தினக்கூலி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.